ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஒரு வ்ளாக் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வீட்டு முன்னாடி இருக்க சீத்தாப்பழ மரத்துல காய்கள் வந்து நிறைய இருக்குது. கிளைகள் எல்லாம் வந்து பறித்து சாப்பிடுது. நம்மளும் வந்து பறிக்கலை, நமக்கு சாப்பிட்டு ரொம்ப போர் அடிச்சு போச்சு. ஸோ அதனால் நம்மளும் அதை பறிக்காமையே விட்டுட்டோம். அணில், குருவி எல்லாருமே வந்து சாப்பிட்றாங்க. சரி, ஓகே, அவங்களும் வாயிலாக ஜீவன் சாப்பிட்டு போகட்டும், நம்மளும் விட்டாச்சு. இன்றைக்கி மார்னிங் எழுந்திரிச்சுமே இதான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம சமையல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு வந்து முட்டைக்கோஸ் வந்து செஞ்சிட்ருந்தாங்க. முட்டைக்கோஸ் வந்து வணக்கி, அதுக்கப்புறம் வந்து தேங்காய் ஆட் பண்ணி பொரியல் வந்து முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து தக்காளி சாம்பார் தான் வந்து செய்யலான்னு சொல்லிட்டு தக்காளி சாம்பாரும் வந்து ரெடி ஆகிடுச்சு. டீட்டெயிலாக வந்து எடுக்கலை. அதுக்கப்புறம் வந்து சாம்பாரும் வந்து கிட்டத்தட்ட ரெடி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து சாம்பார் ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம வீட்டில் நடந்த ஒரு சம்பவம் பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கட்டெரும்பு வந்துச்சு அப்படின்னா கட்டுக்கட்டாக பணம் வரும், சுள்ளெரும்பு வந்துச்சு அப்படின்னா ஏதோ சொல்லுவாங்க, கரும்பு வந்துச்சுனாலும் ஏதோ சொல்லுவாங்க, சம்திங் ஏதோ சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா சர்க்கரைக்கு இவ்வளோ கட்டரும்பு வந்துருச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கொஞ்ச நேரம் வெளியில் வச்சோம், அதுவாக போயிருச்சு, அடிக்கவும் மனசு வரல. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து இன்னும் கொஞ்சம் முட்டைக்கோஸ் இருந்துச்சு. சரி, அதை வேஸ்ட் பண்ண மாட்டாமே, அதை வேஸ்ட் பண்ண வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து திரும்பவும் வந்து சரி பொரியல் பொரியலே பண்ணிட்டாங்க. அடுத்த நாள் மார்னிங்கும் ஃபஸ்ட்டு பார்த்தது பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு பண்ணது, அடுத்து மார்னிங் வந்து அதே பண்ணிட்டாங்க. அடுத்து வந்து ரைஸும் வந்து ரெடி பண்ணியாச்சு. ரைஸ் ரெடி பண்ணதுக்கப்புறம் வந்து முட்டைக்கோஸ் பொரியல் வந்து இது கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு பொரியல் பூ ஆட் பண்ணி, அதாவது தேங்காய் பூ ஆட் பண்ணி ஆஃப் பண்ணிட்டா வேலை முடிஞ்சு. இன்றைக்கி எங்கே கிளம்பிட்டு வந்தேன்னு பார்க்குறீங்க, எங்கடா வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்களே அப்படின்னு தானே பார்க்குறீங்க. வேறு எங்கேயும் இல்லைங்க, நம்ம வந்து பேங்க்காக வந்து கிளம்பியாச்சு. பேங்க்கில் வந்து ஒரு சின்ன ஒர்க் இருந்துச்சு. பேங்க் அப்படின்னு உடனேமே நீங்கள் வந்து நினைப்பீங்க ஏன்னா அமௌண்ட் எடுக்கவா அப்படின்ட்டு, அப்படியெல்லாம் இல்லைங்க. நம்ம வந்து பேங்க்காக தான் வந்து ஒரு சின்ன ஒர்க்கு, ஒரு சின்ன ப்ராப்ளம், அதை சால்வ் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து போயிருந்தோம். பேங்க்கு போகும்போது பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் பச்சை பசின்ற காடு, ஒரு சின்ன ரோடு, அந்த ரோட்டில் தான் வந்து நம்ம போனோம். போயிட்டு நம்மளோட ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். பேங்க் போகிற வழியில் தான் வந்து நம்ம அந்த வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பேங்க் வந்து போகிறதுக்கு நியர்லி பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். அப் அண்ட் டவுன் வந்து 30 மினிட்ஸ் ஆகும். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து கிளம்பியாச்சு. ஒரே வாழைமரமாக இருந்துச்சு ரெண்டு சைடும், அந்த சைடு கருமன் தோட்டம், இந்த சைடு கருமன் தோட்டம். நடுவில் பார்த்திங்கன்னா ரோடு, ஒரு சின்ன ரோடு. நம்ம வந்து ஷார்ட்கட்டில் போனோம், பைபாஸில் போயிருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் பைபாஸாக இருக்கும். இது வந்து நம்ம ஷார்ட்கட்டில் போனாலும் கொஞ்சம் இது இது பக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பேங்க் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சரி ஷாப் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு வந்து போயாச்சு. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி வந்து 20 ரூபா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க, கிலோ 20 அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னாங்க. சரி, ஓகே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வண்டி ஸ்டாப் பண்ணி வாங்கிக்கிட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சு. கிளம்பி அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ் ஷாப்பில் போயிட்டு ட்ரெஸ் வந்து தைக்க வேண்டியது இருந்தது. சரி, அதையும் கொடுத்துட்டு போயிடலாம், பொங்கலுக்காக வந்து எடுத்துருந்தோம், அதையும் கொடுத்துட்டு போயிடலாம், அதையும் தைச்சு வைக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம கொடுத்துட்டு ரிட்டன் வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு கிளம்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எப்போ ஷூட் பண்ணுது அப்படின்னா 29/12 அந்த டைமில் தான் வந்து எடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டு டின்னருக்காக என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்லி சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லியும் சாப்பாட்டுக்கு வந்து நாய்க்கு வந்து ரைஸும் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம். நாய்க்கு வந்து ரைஸ் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு, நமக்கு வந்து இட்லி வந்து ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு அடுப்பில் இட்லி வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அது தொட்டுக்க சட்னியும் பாசிப்பயிறு சாம்பாரும் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தோம். நைட்டு சாப்பிட்டு படுத்தாச்சு. அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிம்பிளான விலாக் தான். அடுத்த நாள் வந்து இந்த இயரோட எண்டு, அந்த வீடியோ வந்து உங்களுக்கு நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன், இன்றைக்கி வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணாதீங்க. நாளைக்கு கண்டிப்பாக இன்றைக்கி அந்த வீடியோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தோசையும் வந்து சுட்டுருந்தோம், இட்லி பத்தலை. ஸோ அதனால் தோசையும் வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தோசை ஊற்றியிருந்தோம். தோசை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மார்னிங் தான் வந்து மாவு ஆட்டி வச்சுருந்தோம், ஈவினிங்கே வந்து தோசை ஊற்றுற ரேஞ்சுக்கு மாவு புளிச்சிருச்சு. சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து மாவு புளிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து தோசை ஊற்றிட்டு பால் இருந்துச்சு. சரி, பாலில் வந்து நம்ம பால் ஒரு டம்ளர் குடிக்கலாம்னு சொல்லிட்டு அதில் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணி பால் வந்து ஆற்றி இது பண்ணிட்டோம். நாட்டு சர்க்கரையும் பால் ஆட் பண்ணி குடிச்சு பாருங்கள், எத்தனை பேர்த்துக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் வந்து பூஸ்ட் ஹார்லிக்ஸ் மாதிரி அந்த டேஸ்ட்டில் இருக்கும். நான் வந்து எப்போவுமே வந்து
மில்கில் வந்து நாட்டு சக்கரை தான் வந்து ஆட் பண்ணுவோம். நீங்கள் என்ன சுகர் ஒயிட் சுகர் ஆட் பண்ணுவீங்களா ஆறு நாட்டு சக்கரை ஆட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து நாட்டு சக்கரை தான் ஆட் பண்ணி குடிப்போம், டேஸ்ட் வந்து செமையாக இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் டு எவ்ரி ஒன்.